இன்னைக்கு காவல் பார்த்ததுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சுள்ளு சுருக்கணும் அப்படிதான் இருக்கும். சின்ன யானை குட்டி தும்பிச்சு கை மாதிரி தெரியும். இதோ வேண்டிய முனிவரம் சீலர் யாராவது வருவாங்க. அப்ப யாராவது என்னங்கன்னா உன்னை அடைத்து எல்லாம் சொல்லிட்டு என்னம்மா என்னமா சொன்னியில இல்ல என்னமா சொன்னியில இல்ல ரிஷிகளும் முனிவரும் யாரும் இந்த பக்கம் வருவாங்க. நல்ல முறையா நம்மள்ட்ட பேசினாருன்னா நாங்கதான் நல்லா தக்க தகுந்தாப்புல அப்படி பயந்து நடுங்குவோம். சரி ஏதாவது தெளிவா பேசியே என்கிட்ட என் தோழிகிட்டே பிரச்சனை பண்ணுங்க ஆரம்பிச்சாருன்னா அவர் கட்ட எங்க அடிப்பாரு தெரியுமா? நாராயணா நாரதர் வந்து பேச நாடு போற்றக்கூடிய நாயகர் அற்ப
அற்புதமான முறையில் நடமாடும். ஆனால் ஆடக்கூடிய வயலுக்கு கண்டிப்பான முறையில பாட தெரியாது. ஆமையா, ஏன்னா அப்படித்தான் அது எப்படி பாடும், எனது ஆடுடைய தன்மை அது. அதே சமயத்தில் பார்ப்பதற்கு கண்ண கரையில் இருக்கக்கூடிய குயில், குயிலுடைய குரல் ஓசை மிக இனிமையாக இருக்கும். ஆனால் இவ்வளவு மயிலை போன்ற உடல் அழகையும் குயிலை போன்ற சாரீரத்தை பெற்றிருக்கிறார். உலகத்தில் பெற்றுவதற்கு என்ன காரணம்னா, ஆண்டவுடைய அனுக்கிரகத்தான் நேரடியாக உதித்த பெண்மணி. உலகத்தில் இப்ப நம்ம சொன்னோம் தாயுடைய கருப்பத்தில் இருந்தா நம்ம எல்லாரும் வரலாம். ஆனா இங்க வந்து பாண்டாலே இவ தாயுடைய கருப்பத்தில் வர கிடையாது. ஏன்னா அது சுந்தரனுடைய சூட்சமம் இது. அப்படி சூட்சமத்தை உள்ளடக்கி பார்க்க, அதுக்காக தாயிட்டிலிருந்து பிறக்கல என்றக்காக ஆதாயம் முடியுமா? யாரும் இந்த உலகத்தில் அனாதைய கிடையாது. ஏன்னா இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு ஜீவனும் உலகத்தில் அனாதை அல்ல. ஏன்னால் கடவுள் இவனும் ஒரே ஒரு தாய் பிள்ளையாக இருந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். இங்கு மறைந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நன்றி தெரிவிக்கக்கூடிய அளவுகளே, கடவுள் இவளையும் ஒன்று சேர வைத்து ஒரு மனதோடு இவர்களை வாழ்த்த வேண்டும் என காரணத்தால். கடவுளும் நீயும் ஒரு தாய் பிள்ளை, இருவரும் தனிமரம் தானே.